வணக்கம் நண்பர்களே, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான அரவுண்ட் த வேர்ல்ட். இந்த ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை இந்த சேனலில். சூப்பர்பான அரவுண்ட் த வேர்ல்ட் டுட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்குமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலான்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர டுட்டோரியலில் போயிடலாம். எஸ், நீங்கள் இந்த ஸ்கில்லை 2 மினிட்ஸில் கற்றுக்கலாங்க. ஒன்லி 2 மினிட்ஸ். மேகி கூட வந்து லேட் ஆகும். இந்த ஸ்கில்லை நீங்கள் அந்த மேகி செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கற்றுக்க முடியாத வாழ்க்கையில் புரியுதா? இனிமேல் வேணாவது அந்த மாதிரி தம்ப்நெயில் லேன் இன் 5 மினிட்ஸ் பேக் ஃப்ளிப் அப்படின்லாம் பண்ணானா கிளிக் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணி எங்கேயாவது மண்டை கிண்ட உடஞ்சி வைக்க போகிற புரியுதா? நம்ம தலைவர் டைலாக் தான், கஷ்டப்பட்டு பண்ணாதான் நிலைக்கும், கஷ்டப்படாமல் பண்ணால் நிலைக்காது. அரவுண்ட் வேர்ல்டு வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் கற்றுத்தரோம். ஸோ அவங்களுக்கு கற்றுத்தரும்போது ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்டெப்பு சொல்கிறதே வந்து ஜகிள்ஸ் தான். அந்த ஜகிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கல, அதுக்கு தனி டியூட்டோரியல் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அது ஒன்றும் பார்க்கல அப்படின்னா இங்கே ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் வந்து பேசிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 ஜகிளாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த ஜகிளுக்கு பேசிக் வந்து பவுன்ஸ் பண்ணி ஜகிள் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிக்கிறீங்க, பவுன்ஸ் டேப் கேட்ச், பவுன்ஸ் டேப் கேட்ச். ஓகே, இப்போ 2-3 ஏற்றிக்கிட்டே போங்க. ஸோ 1-2 கேட்ச், திரும்ப 1-2-3 கேட்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜகிள்ஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. ஜகிள்ஸ் அதுக்கு உண்டான செப்பரேட் டியூட்டோரியும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு வாங்க. ஓகே, இப்போது அரவுண்ட் வேர்ல்டுக்கு பேசிக் 5 ஜகிள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஸ்பின். அந்த ஸ்பின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக 2 டைப் ஆஃப் அரவுண்ட் வேர்ல்டு இருக்குது, அவுட் சைட் அரவுண்ட் வேர்ல்டு அண்ட் இன்சைட் அரவுண்ட் வேர்ல்டு. இந்த அவுட் சைடு இன்சைடுக்கு டெக்னிக் வந்து வேறு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்சைட் அரவுண்ட் வேர்ல்டு. இன்ட்ரோவில் நான் பண்ணேன் இல்லையா, அதுதான் இன்சைட் அரவுண்ட் வேர்ல்டு. அதாவது உங்களோட கால் வந்து உள்ளுக்காக சுற்றும் இப்படி, அதாவது உங்கள் கால் உள்ளுக்காக சுற்றுறது, அது இன்சைட். அதே வெளியே சுற்றிச்சு அப்படின்னா அது அவுட் சைட். இப்படி போச்சு அப்படின்னா அவுட் சைட். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்சைட் பார்த்துலாம், அதுக்கப்புறமா அவுட் சைட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்சைடுக்கு எந்த பார்ட் ஆஃப் த ஃபுட் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கீழே வாங்க. ஓகே, இங்கே பாருங்க, அதாவது உங்களோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, உங்களோட கட்டை விரல்லேருந்து இந்த லேயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் இவ்வளோ தான். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இன்சைட் அரவுண்ட் வேர்ல்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு இடம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்பின். அந்த ஸ்பின் கொடுக்கணும் நீங்கள். அந்த ஸ்பின் கொடுக்கறதுக்கு உங்களோட கால் வந்து பாலை வந்து இப்படி உராசிட்டு போகணும். ஓகே, ஸோ எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஸ்பின் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அரவுண்ட் வேர்ல்டு. ஸ்பின் கொடுத்துட்டு பால் வந்து ஹைட்டும் கிடைக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், பவுன்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பவுன்ஸ் பவுன்ஸ் பவுன்ஸ். ஓகே, பால் வந்து ஸ்பின்னும் ஆகணும், ஹைட்டும் ஆகணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. பேசிக் ஸ்டெப் வந்து நல்லா ஸ்பின் கொடுக்கணும், அதுதான் மெயின். ஸோ உங்களோட கட்டை விரல் அண்ட் அந்த லேயர் ஸ்பாட் முடிகிற இடம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி நல்லா ஸ்பின் கொடுங்க. ஸோ நீங்கள் ஸ்பின் கொடுக்குறப்ப இங்கே பாருங்கள், காலை வந்து கொஞ்சம் இன்வேர்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க, இப்படியே வைக்காமல் கொஞ்சம் இன்வேர்டாக பெண்டு. அதே மாதிரி முட்டியும் பெண்டு, இந்த முட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் பெண்டு, இதுவும் பெண்ட், இதுவும் வந்து உள்ளே பெண்டு. இப்போ டேப் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஸ்பின் கிடைக்கும் அப்போ தான். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த ஸ்பின் தான். ஸோ அந்த ஸ்பின் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடனே வந்து ரெவல்யூஷனை எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பின் பேசிக் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பின் ஆகணும் பால், பால் மேலேயும் வரணும், அது மட்டும் மேக் ஷுர் அது வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் பண்ணும்போது இப்படி இருக்கணும், இங்கே பாருங்கள். ஓகே, பார்த்தீங்க, பால் என்னோடய இடுப்பு அளவுக்கு வந்தது, அதே மாதிரி பால் ஸ்பின்னும் ஆச்சு. ஸோ அதுதான் முக்கியம், அந்த ஹைட் உங்களுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2வது ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, பாலுக்கு மேலே உங்கள் காலை எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். ஸோ ரெவல்யூஷன்ன்றது 3வது ஸ்டெப். பாலுக்கு மேலே இப்போ எடுத்துகிட்டு போங்க உங்கள் காலை. ஸோ ஸ்பின் கொடுக்குறீங்க, ஸ்பின் கொடுத்து முடிச்சோடனே பாலை ரேஸ் அடிச்சுக்கிட்டு உங்கள் கால் வந்து ஃபஸ்ட்டு மேலே போயிடணும். ஓகே, இந்த மாதிரி புரியுதா? ஸோ பால் கீழே தான் இருக்கும், என் கால் ஃபஸ்ட்டு வந்துடும் மேலே. சிம்பிள்,
இவ்வளோதான். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபைனல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அரௌண்ட் வேர்ல்ட, அதை வந்து எடுத்தால் போதும். ஸோ அந்த ஜகிள் எடுக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா டேப் கொடுங்க, ஸோ தட் உங்களால் ஜகிள் கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் ஜகிள்ஸ் கற்றுட்டு நீங்கள் அரௌண்ட் வேர்ல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஜகிள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அரௌண்ட் வேர்ல்ட் முடித்தோன்னே. ஓகே, இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, சிம்பிள் தான் இல்லையா? சிம்பிள் தான் ஆக்சுவலாக, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் அரௌண்ட் வேர்ல்ட் வந்து அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்ட். அதாவது வெளி சைடு உங்கள் கால் சுற்றிச்சு அப்படின்னா அது அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்ட். ஸோ இந்த அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்டுக்கு வேறு விதமான பார்ட் ஆஃப் த ஃபுட் யூஸ் பண்ணோம், அது என்னன்றதை காமிச்சுறேங்க வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இன்சைடுக்கு இந்த சைடு யூஸ் பண்ணணும், நம்ம கட்ட விரல் சைடு. அவுட் சைடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஹாஃப் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பால் வந்து ஸ்பின் ஆகி கீழே விழுந்துடும். அதனால நம்ம கட்ட விரல்லையும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஹாஃப் ஆஃப் த ஃபுட்டையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கட்ட விரல் ப்ளஸ் இந்த ஹாஃப், இதுதான் நம்மளோட பார்ட் யூஸ் பண்ணுறது அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்டுக்கு. ஓகே, ஏன் வந்து கட்ட விரலும் அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்டுக்கு தேவை அப்படின்னா வெறும் ரைட் சைட் ஆஃப் த ஃபுட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம காலில் வந்து பெருசுலேருந்து குட்டி ஆகிட்டே போவோம் நம்ம காலில் ஃபிங்கர்ஸு. ஸோ வந்து அப்படி இருக்கிறப்ப வெறும் அந்த 3-4 குட்டி ஃபிங்கர்ஸை வச்சு நம்மளால் கரெக்டாக அரௌண்ட் வேர்ல்ட் பண்ண முடியாது, ஹைட் கிடைக்காது. அந்த ஹைட் கொடுக்கறதுக்கோசரம் நம்ம கட்ட விரலையும் யூஸ் பண்ணி ஆனோம். ஓகே, ஸோ இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து ஜகிள் கற்றுக்கோங்க, 5 ஜகிள் அது பண்ணிக்கோங்க. நீங்கள் அகெயின் ஜகிள் டியூட்டோரியல் பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள், அதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க. 5 ஜகிள் மினிமம் வரணும். ஓகே, இப்போது அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்ட் அகெயின் ஸ்பின். ஸ்பின் எப்படி பண்ண போகிறோம், இந்த தடவை இந்த சைடு அடிக்க போகிறோம், பால் வந்து இப்படி சுத்த போகுது கரெக்டாக, இதை பாருங்கள். ஓகே, ஸோ காலை வந்து இப்போ நீங்கள் வந்து அவுட் சைடில் அடிக்க போகிறீங்க, இந்த சைடுக்காக தள்ள போகிறீங்க. அதாவது உங்களோட லெஃப்ட்டுக்கு தள்ளும்போது பால் இப்படி ஸ்பின் ஆனோம், அதே மாதிரி ஹைட்டும் வரணும் ஸ்பின்னும் ஆனோம் பால். ஓகே, அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்பின் கற்றுக்கிட்டீங்க, நல்லா வருது, ஹைட் வந்து எனக்கு இடுப்பு அளவுக்கு வருது, அதே மாதிரி ஸ்பின்னும் ஆகுது, அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் பால், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சைடில் சைடில் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும், அதான் மெயின். ஓகே, ஸோ அப்படி வருது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து சேம், ஸ்பின் பண்ணி முடிச்சுட்டு பாலுக்கு மேலே உங்கள் கால் வந்து ரேஸ் ஆகிட்டு போகணும். ஓகே, ஸோ இந்த ஸ்பின்னில் ரொம்ப முக்கியமான டிப்பு, மிஸ்டேக் பண்ணுறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறப்ப ஹைட் கிடைக்கும் ஸ்பின்னும் கிடைக்கும், பட் ஆனால் எங்கெங்கேயோ அடிப்பாங்க. அதாவது கிக் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அப்படின்னா பால் வந்து சைட்லலாம் போகக்கூடாது, அதுதான் மெயின், அதுதான் மோஸ்ட் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக். ஸ்பின் பண்ணும்போது பால் ஸ்பின் ஆனோ ஹைட் வரணும், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சைட்லலாம் போச்சுன்னா உங்களால் ரெவல்யூஷன் எடுக்க முடியாது, அது மட்டும் ஞாபகம். ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப் பாலை ரேஸ் அடித்து உங்கள் கால் வந்து மேலே போகணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, சிம்பிள். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் என்ன, கம்ப்ளீட் பண்ணுறோம் ரெவல்யூஷன், அவ்வளோதான். ஓகே, அது முடிச்சிங்க அப்படின்னா அவுட் சைட் அரௌண்ட் வேர்ல்ட் ரெடி. ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் டிப் வந்து அரௌண்ட் வேர்ல்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 ஜகிள்ஸ் வந்து எடுங்க, அப்போ தான் வந்து நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஃப்ரீ ஸ்டைலில். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் அரௌண்ட் வேர்ல்ட் நம்ம பண்ணோம், இன்சைட் அண்ட் அவுட் சைட். பட் ஆனால் இதையும் தாண்டி ஏகப்பட்ட அரௌண்ட் வேர்ல்டு இருக்குது, ஹாப் த வேர்ல்டு இருக்குது, மிரர் அரௌண்ட் வேர்ல்டு இருக்குது, ஹாஃப் அரௌண்ட் வேர்ல்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து சேனலில் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ ஸ்டைல் டியூட்டோரியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா வெறித்தனம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னொரு சூப்பரான டியூட்டோரியலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரியா சாக்ரா, நேனோ பிரியா.